ஹாய், ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அஷ்ரஃப். ஸோ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருங்க. இந்த இயர்லேருந்து எல்லோரும் வந்து ஹாப்பியாக மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வந்து நான் வேண்டிக்கிறேன். ஸோ இன்னித்தே ஷோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, நேற்று ஷோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கும் கண்டென்ட் இல்லை. பிகாஸ் வந்து டிடிஎஃப் டிக்கெட் வந்து இவர் ஜெயித்தார், அமீர் ஜெயித்தார். ஸோ அமீருக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள், அதாவது ஸ்பான்சர் டாஸ்க்லேருந்து நிறையா போச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நியூ இயரோட செலிப்ரிட்டிஸ் நடக்குது. நியூ இயரோட செலிப்ரேஷன்ஸில் வந்து அவங்கவுங்களோட இதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் இந்த வீட்டிலேருந்து எதை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு, அதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான பதில்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜுவோட பதில் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து இவங்க உங்ககிட்ட இதை தானே எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ராஜு வந்து செம்மையாக பேசினார் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ இன்றைக்கு ஷோவோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ என்ன அப்படின்னா, வந்து நம்ம கமல்ஹாசன் சார் வந்து அந்த காலத்து அவரோட அந்த விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலாக நடந்து வந்து நியூ இயர் விஷ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளாம் ஜாலியாக நியூ இயர் கொண்டாடிட்டுருக்கோம், அங்கே வந்து பாதியில் வந்து அமீர், அதாவது வைல்ட் கார்டில் என்ட்ரியான அமீர் வந்து இப்போது டிக்கெட் டு ஃபைனலி ஜெயிச்சுட்டு இறுதிக்கட்டத்துக்கு போயிட்டார். ஸோ அதனால் வந்து வீட்டுக்குள்ளே நிறைய வெடிச்சுக்கிட்டு இருக்குது, நிறைய இது பவையும் வளர்ந்துட்டுருக்கு. அவங்கவுங்க முகஜாடை வந்து அவங்கவுங்களுக்கு இப்போ வெளியே தெரியுது. அதை பற்றி நம்ம கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யோசிக்கிறப்பன்னா, நேற்று தான் சம்பவம் நடந்திருக்கா, இல்லை நேற்று வச்சு பேசுகிறாரா, இல்லை இந்த வாரத்தை ஃபுல்லாக வச்சு பேசுகிறாரா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா வந்து நம்ம அமீர் டிக்கெட் வந்து ஜெயித்த உடனே எல்லாருமே ஹாப்பியாக ஆனாங்க தவிர யாருமே வந்து சேட் ஆகலை, யாரும் புறமாகலை. ஆனால் ஒவ்வொரு சைடு நம்மளே யோசித்து பார்த்தா, ஒரு இடத்துல வந்து சஞ்சீவ் புறாமப்படலாம், அந்த வந்து நிருப் புறாமப்படலாம். நிருப் என்ன தான் வந்து அமீர் ஜெயித்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும், நிருப்பு புறாமப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா அவரால் அந்த கேம் விளாட முடியல. இன்கேஸ் அவர் வந்து அந்த கேம் விளாண்டுருந்தா ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அதுபடியாக வந்து வாங்க நீ நைட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமல் சார் சொல்கிறாரு. ஸோ அது பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. அதை விட செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கமல் சார் வந்து பிரியங்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பிரியங்கா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த எக்டாஸ்கில் வந்து தாமரை கூட போட்ட சண்டையை பற்றி கேட்குறாங்க. ஸோ பிரியங்காவை வந்து கமல் சார் பேச விடலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் வேணும்னுக்கே தள்ளல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கமல் சார், ஸோ நீங்கள் இப்படி தள்ளுறதுக்கும் ஃபோர்ஸாக தள்ளுறதுக்கும் இது நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து விதிமுறையை மீறிட்டீங்க. ஸோ விதிமுறையை மீறதுக்கான என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம தாமரை வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, சார் அவங்க பல்ல இப்படி காமிக்கிறதும் பல்ல நொறுக்கிடுவேங்கிறதும் அது ஒவ்வொரு விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, எனக்கு அதுதான் ஒரு சண்டை மாதிரி க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமல் சார் வந்து நம்ம பிரியங்கா கிட்ட வந்து அந்த எச்சி துப்புனதை பற்றி பேசினாங்க. ஸோ எச்சி துப்புனது வந்து தெரியாமல் துப்பிட்டேன் சார்னு சொல்ல மாட்டிங்கல்ல அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பிரியங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் கோவத்தில் தான் சார் அப்படி பண்ணேன், வேணும் நிக்கலாம் நான் பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பிரியங்காவை இந்த கட்டத்தில் பார்த்தா, வாரம் வாரம் பிரியங்காவே டார்கெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிரியங்கா வச்சு செய்கிறாங்க. எந்திரிச்சு அந்த ஸ்கூலில் வந்து தப்பு பண்ண ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு நிற்பாங்களா, அந்த மாதிரி எந்திரிச்சு நின்றுச்சு ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு உட்காந்துறாங்க. ஒரு வாரம் போகலாம், ரெண்டு வாரம் போகலாம், வார வாரமாக இதே மாதிரி போயிட்டுருக்குது வந்து பிரியங்காவுக்கு சரியில்லை அப்படின்னு தான் படுது. எனிவே பிரியங்காவை இப்படி நிற்க வச்சு வார வாரம் வந்து சேவ் பண்ணி உட்கார வச்சாரு. ஸோ அந்த டார்கெட்டும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து யார் வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா இல்லை சிங்கிள் எவிக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போகிறது ஒன்று சஞ்சீவ் இல்லைனா சிபி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சிபியும் சஞ்சீவ் தான் ஓட்டிங் பாயிண்டில் வந்து கீழே இருக்காங்க. சிபி போனால் கூட சஞ்சீவ் இருந்தால் ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். சிபி போனால் கூட என்ன அப்படின்னு தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சஞ்சீவ் அவருடைய கேமை காமிப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக வரக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, அமீர் இப்போ ஃபைனல் போனாலும் அவர் ஃபஸ்ட்டாக வருவாரா மாட்டாரான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லோரும் வந்து தாமரையை தான் நம்பி இருக்கிறாங்க. தாமரை ராஜு அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க. ஸோ நிரூபோட ஸ்ட்ராட்டஜி இந்த வீக்கில் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பிளான் போட்டவரோ எல்லாமே சொதப்பிடுச்சு. அந்தன் வந்து பிரியங்காவும் தாமரையோட சண்டை நிறையாவே பார்த்தோம். ஸோ நிறையா அன்புகளும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த அதோட இந்த வருஷத்தை முடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஷோவையே முடிச்சிட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸில் வந்து மூணு பேர் போவாங்கல்ல, ஸோ ஃபைனல்ஸ் போகிறது விடுங்க, இந்த 5 லட்சரூபா காசு பணத்தை வந்து யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு அடுத்த வாரத்தில் அது ஒரு திகிலாக இருக்கும். ஸோ யார் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒன்று பாவனி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து பாவனி தான் அவங்களோட கேம் இன்னும் ஃபுல்ஃபில்லாக காமிக்கல, எப்படியோ பாவனியோட சப்போர்ட்டர்ஸ் வந்து பாவனி வந்து சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பாவனி தான் இந்த 5 லட்சரூபாய் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இன்னித்து ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் என்ன விடைபெறுது, உங்கள் அஷ்டம், பை.